friends. Vanakkam. Konnichiwa. First time நம்ம ஸ்னோஃபால் ரெக்கார்ட் பண்ணினது பார்த்துருப்பீங்க. அது வெறும் ட்ரெய்லர் தான். இப்போ வந்திருக்க ஸ்னோஃபால் வந்து செகண்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப ஹெவி ஸ்னோஃபால், 10 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாமே வீட்டு ஜன்னல் வழியாக ஷூட் பண்ண வீடியோஸ் மட்டும்தான். இப்போ களத்தில் இறங்கி பனியில் நடந்து போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஸ்னோவில் கால் வைக்கும்போது பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. மறுபடியும் நடந்த அந்த பாதையிலே கால் வச்சா செம்மையாக சறுக்கி விடுது. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே போகிற மாதிரி மேடாக இருக்கும். அதனால் அங்கே ரோட்டில் நடந்து போகும்போதே ரொம்ப கவனமாக நடந்து போகணும். ஒரு ஒரு அடியும் ஏதாவது பக்கத்தில் பிடிச்சிட்டே நடந்து போகணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்னோவில் நடந்து போகிறதுக்கான ஸ்பெஷல் ஷூஸ் இருந்தால் மட்டும்தான் ஸ்னோவில் நடந்து போக முடியும் மாதிரி இருக்குது. அதே மாதிரி வண்டிக்கும் அதுக்கான சக்கரம், அந்த வீல்ஸ்லேயே ஸ்பெஷலாக அந்த ஸ்னோவில் போகிறதுக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்க அந்த வீல்ஸ் இருக்கிற வண்டி மட்டும்தான் ரோட்டில் போயிட்டுருந்தது. அன்றைக்கி இந்த டெலிவரிக்கு வந்த பைக்லாம் அவ்வளோ ஸ்லோவாக மூவ் பண்ணி பார்த்து பார்த்து போயிட்டுருந்தாங்க. Wow.
வின்டர் ஜாக்கெட், ஷூஸு, சாக்ஸ் எல்லாம் போட்டு அப்போவுமே அவ்வளோ குளிருது. இந்த செடியெலாம் எப்படி தாங்கிக்கோன்னு தெரியல இந்த பனியை. இந்த பனியிலையும் ஒரு காக்கா பறந்து போணுச்சு இந்த ஏரியாவில். இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு புல்வெளி வச்சுருக்காங்க, அங்கே அந்த பனி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மரத்தில் வந்து சின்ன ஆரஞ்சு பழம்லாம் சொருகி வச்சுருப்பாங்க, அங்கே ஒரு குருவி வந்து சாப்பிடும் அதுக்காக. நம்ம நாட்டில் எப்படி அந்த வடக்கு பக்கமாக ஹிமாலயாஸ் இருக்கிற இடம்லாம் வந்து நல்ல கூலிங்காக இருக்குமோ அந்த மாதிரி இங்கேயும் நார்த் சைடில் இருக்கிற ஏரியா எல்லாமே பனி எப்பவும் சாதாரணமாக பார்க்க முடியும். இந்த ஏரியாவுக்கு இந்த பனிப்பொழிவு வந்து ரொம்ப ரேர், வருஷத்தில் ஒரு தடவை நடக்கிறது அந்த மாதிரி. சரி, வருஷம் ஒரு தடவை நடக்கிறதாச்சு, பனியில் கை வச்சு எதுவும் பொம்மைலாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்கம் மாதிரிலாம் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். அதில் கை வச்சு பனியை ஒன்று சேர்த்து ஒரு ஷேப் பண்ணுறதுக்குள்ளார கையெலாம் ரொம்ப விறுவிறுன்னு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு மேலே தாங்க முடியல, கை வச்சிட்ருக்கவே முடியல. அதுக்கப்புறம் இஷிசாம் வந்து டூல்ஸ்லாம் வச்சு ஸ்னோமேன் செஞ்சு அப்புறம் ஃபைனலாக செஞ்சு முடிச்சிட்டோம். Wow.